மனம் திறந்து பேசுகிறேன் என் ஐம்பத்தி நான்கு கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதகர் சகோதரர் நான் ராபர்ட் சைமன் கடந்த ஒரு சில நாட்களாக ஞானத்தினாலே நம்முடைய வீடு நம்முடைய குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே தியானித்து வருகிறோம் இந்த தியானம் அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்தது என்ற தகவலை கேட்டு நான் என்னை தாழ்த்தி கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் உங்களுக்கு என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பிரியமானவர்களே ஞானத்தினால் தான் நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியும் படிப்பினாலோ பணத்தினாலோ செல்வாக்கினாலோ அரசியல் செல்வாக்கினாலோ இது ஒன்றை கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தை கட்ட முடியாது ஞானத்தினாலே நம்முடைய குடும்பத்தை கட்ட வேண்டும் என்றாலும் அந்த ஞானம் லவ்வீக ஞானமும் அல்ல அந்த ஞானம் பெய்தனத்துக்கு அடுத்த ஞானமும் அல்ல அது பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம் அந்த தேவ ஞானத்தில் உள்ள செயற்கை பொருட்கள் என்ன ஆங்கிலத்தில் இன்கிரீடியன்ஸ் என்று சொல்லுவார்கள் என்னென்ன பொருட்கள் அதிலே சேர்ந்திருக்கின்றன என்று பார்த்தால் முதலாவது முதலாவது என்பதை விட முதன்மையானது பிரதானமானது சுத்தம் சுத்தம் என்று சொல்லும்போது அக சுத்தம் புற சுத்தம் நம்முடைய தேவன் எல்லாவற்றிலும் சுத்தத்தை விரும்புகிற தேவன் அதனால இந்த ஞானத்திலே சுத்தம் என்ற ஒரு இன்கிரீடியன் இருக்கிறது பிரியமானவர்களே நாம் சுத்தமாக இருக்கும்போது சுத்தத்தை வாஞ்சிக்கும் போது அகத்திலும் புறத்திலும் நம்முடைய குடும்பம் கட்டப்படுகிறது இரண்டாவதாக சமாதானம் நாம் சமாதானத்துக்கு காரணராக இருக்க வேண்டும் அதான் ஞானம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய சமாதானத்தின் காரணராக இருந்தார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் நாமும் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரணராக காரணியாக இருக்க வேண்டும் மூன்றாவதாக சாந்தம் என்று பார்த்தோம் ஒரு மென்மையான மிருதுவான ஒரு அணுகுமுறை இன்னும் தத்துவ ரீதியாக சொன்னால் லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்சிங் பிரியமானவர்களை மற்ற ஒழுக்கமற்று இருக்கும்போது குற்றம் செய்யும்போது தவறு செய்யும்போது கண்டிப்பாக நாம் அவர்களை திருத்த வேண்டும் திருத்தும் போதும் அதிலே சாந்தத்தை நாம் காண்பிக்க வேண்டும் அது தேவனுக்கு பிரியமானது அது ஆவிக்குரியுடைய சுபாவம் என்று பார்த்தோம் இப்படி ஒரு சாந்தமான அணுகுமுறை இருக்குமானால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பம் கட்டப்படும் இன்றைக்கு மிக முக்கியமான இன்னொரு காம்பனன்ட் இல்லாட்டால் இன்கிரீடியன் சேர்ந்து இருக்கிற ஒரு பொருள் இணக்கம் இணக்கம் ஈஸி டு பி இன்ட்ரீட்டட் எளிதாக இணங்கி போகிற ஒரு சுபாவம் வேண்டும் அந்த இணங்கி போகிற சுபாவம் இருக்குமானால் நம்முடைய குடும்பம் மிக எளிதாக கட்டப்படும் பிரியமான அன்றைக்கு ஒரு சகோதரத்தில் கேட்டேன் ஒரு பையன் நான் பிடித்த மயிலுக்கு மூணு கால்னு சொல்றான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்டேன் அவனுக்கு எப்படியாவது அது மூணு கால்னு சொல்கிறது தப்பு நாலு கால்னு புரிய வைப்பேன் அப்படின்னார் அப்போ நான் சிரித்து கொண்டே சொன்னேன் நான் சரின்னு ஒத்துக்கொள்வேன் அதில் ஒன்றும் தவறு இல்லை ஏனென்றால் அந்த பையன் பிடித்த முயலுக்கு மூணு கால் அவ்வளவு தானே ஒருவேளை அந்த முயலுக்கு பிறப்பினாலேயே மூணு கால் இருந்திருக்கலாம் இல்லைன்னா ஒரு காலை யாராவது பாயாக போட்டு சாப்பிட்ருக்கலாம் அதுக்கு ஒரு பெரிய வாதமாக அவன் பிடித்த முயலுக்கு மூணு கால் மற்ற முயலுக்கு நாலு கால் அதை என்றைக்க அவனுக்கு விளங்க வைக்கலாமே என்று சொன்னேன் அநேக வேலைகளில் பிரியமானவர்களை விதண்டா வாதம் இந்த இணக்கத்துக்கு விரோதமாக இருக்கிறது சின்ன சின்ன காரியங்களில் இணங்கி போவது நல்லது பொதுவாக ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுவேன் ஒரு நாள் ஒரு அருமையான தம்பதியார் அந்த மனைவிக்கு துணி எடுப்பதற்காக சென்னையில் உள்ள மிக பிரபலமான ஒரு கடை கடைக்கு போனார் அப்போது அந்த கணவன் அந்த மனைவி எடுத்துட்டு சொன்னார் இந்த கடைக்கு போவோம் உனக்கு பிரியமான புடவை வாங்கிக்கொள் அதற்கு பிறகு இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு டாக்ஸியில் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் என்று பேசிவிட்டு அப்போ ஊரடங்குக்கு முன்பாக இரண்டு பேரும் இந்த கடைக்கு போனார்கள் போகும்போது அந்த நுழைவாயிலேயே அந்த பொம்மைக்கு அழகான ஒரு பச்சை புடவை உடுத்திருந்தது அதை பார்த்துவிட்டு அந்த பெண் சொன்னால் இந்த புடவை மிக அழகாக இருக்கிறது என்று உடனே இவன் சொன்னான் அது பொம்மைக்கு அழகாக இருக்கிறது என்றான் அங்கேயே சின்ன பிரச்சனை தொடங்கியது அவள் ஒரு முறை முறைத்தாள் பிரிய அவள் போய் அந்த பச்சை புடவை வேண்டும் என்று கேட்டாள் இவன் சொன்னா இல்லை இல்லை நீ புழு புடவை தான் வாங்க வேண்டும் என்றான் இல்லை எனக்கு பச்சை புடவை தான் வேண்டும் இவன் சொன்னான் இல்லை இல்லை புழு புடவை தான் வேண்டும் அவன் சொன்ன நான் தானே கட்டிக்க போறேன் இவன் சொன்னான் நான் தானே பார்க்க போறேன் பச்சையா புழுவா பச்சையா புழுவா கடைக்காரன் சொன்னேன் ஏன் சார் ரெண்டு படையும் வாங்கிக்கோங்களேன் சார் உடனே இவன் கடைக்காரன் இடத்துல சீர ஆரம்பித்தான் ஏண்டா நீயா காசு கொடுக்குற உனக்கு என்ன வந்துச்சு அந்த பெண் சொன்னான் வாங்கன்னா பச்சைப்படை வாங்கி தங்க இல்லைன்னா வேண்டாம் இவன் சொன்னான் ப்ளூ படா வாங்குறதா இருந்தால் வாங்க இல்லைன்னா வேண்டாம் பிரியமானவர்கள ரெஸ்டாரண்ட்டும் போச்சு டாக்ஸியும் போச்சு ஆளுக்கு ஒரு பேருந்தை பிடித்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் ரெண்டு பேரும் பேசாமல் படுக்க போனார்கள் இவனுக்கு பசி வாட்டியது ஒருவேளை ஃப்ரிட்ஜில் ஏதாகிலும் பழைய சாப்பாடு இருக்குமா என்று திறந்து பார்த்தான் வேண்டும் வேண்டும் என்று அவள் எண்ணிக்கொண்டு பச்சையா பச்சையாக இறங்கி இணங்கி போயிருந்தால் அவனுக்கு பாலும் பழமும் கூட கிடைத்திருக்கும் இன்றைக்கு அநேக வேலைகளில் நாம் ஞானக் ஞானக்குறைவினாலே இணங்கி போக நம்மளாலே இயலவில்லை பிரியமானவில்லை இந்த இணக்கமான ஒரு ஆவி நம்முடைய குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு ஏதுவாக தோதுவாக இருக்கிறது இந்த இணக்கத்துக்கு ஒரு நல்ல சூத்திரம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகுது நான் இதற்கு முன்பாகவும் சொல்லியிருக்கிறேன் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன் விட்டு கொடுப்பது என்று சொன்னால் நமக்கு பிரியமான சில காரியங்களை குடும்ப சமாதானத்துக்காக மற்றவர்களுக்காக நாம் விட்டு கொடுப்பது அனுசரிப்பது என்றால் நமக்கு பிரியமில்லாத சில காரியங்களை மற்றவர்களுக்காக நாம் சகித்துக்கொள்வது கொள்வது இப்படி விட்டுக் கொடுத்து அனுசரித்து போவோமானால் நம்முடைய குடும்பங்கள் உண்மையாகவே கட்டப்படும் இன்றைக்கு கருத்துட்டு பாண்டவர் இந்த ஞானத்தினால ஒரு இணக்கமான ஆவி எல்லாவற்றிற்கும் ஒரு விதண்டா வாதம் வாக்குவாதம் பிடிவாதம் எந்தெந்த எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே சேராதபடிக்கு ஆசீர்வாதம் சேரும்படிக்கு பெரிய இனி பிடிவாதம் வேண்டாம் திமிர்வாதம் வேண்டாம் வாக்குவாதம் வேண்டாம் பக்கவாதம் கூட வேண்டாம் ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு கிடைக்கட்டும் இணங்கி போகிற ஒரு சுபாவத்துக்காக நான் ஜோம் பண்ணுவோமா எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி நாங்கள் மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் மேய் ஸ்தோத்தரிக்கிறோம் இணக்கம் உள்ள சுபாவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட ஆண்டவரை அன்பின் நேசுவே மற்றவருடைய உணர்வுகளுக்கு மற்றவர்களுடைய விருப்பங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை கிருபையானங்களுக்கு தரந்த ஞானத்தை தாறு ஆண்டவர் ஞானத்தில் இணக்கமுள்ள ஒரு சுபாவம் இருக்கிறது இந்த இணக்கம் எத்தனையோ பிணக்குகள் ஆண்டவர் வேதனைகள் கவலைகள் கஷ்டங்கள் வேண்டாண்டவர் குடும்பங்களை ஞானத்தால் நிரப்பு ஆண்டவர் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அன்றவரை அடிமை ஜபிக்கிற இந்த வேளையில் அண்டவரே புலின் மேல் இறங்குகிற பணியை போல இந்த ஞானம் இந்த புலியில் மேல் இறங்கட்டும் ஆண்டவர் இறங்கட்டும் ஆண்டவரை இறங்கட்டும் ஆண்டவர் குடும்பங்களை ஆசீர்வதி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆவி வள்ளுவன் சொல்லுவான் கண் தோற்றவர் வென்றார் அது மண்ணும் கூடலில் காணப்படும் சின்ன சின்ன ஊழல்கள் கருத்து வேறுபாடுகள் வரும்போது யார் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவங்க தான் உண்மையாக ஜெயிக்கிறவங்க புழுவா பச்சையா புலுவா பச்சையா என்பது என்று சொல்லும்போது யார் விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையாய் ஜெயிக்கிறவர்கள் அது மண்ணும் கூடலில் காணப்படும் அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து வரும்போது அவர்களுக்கு கிடைக்கிற உபச்சாரம் பால் பழம் இதில் காணப்படும் அதனால் எப்போதும் வெட்டுக்கொடுத்து அனுசரித்து போக ஞானம் உள்ளவர்களாக இருங்கள் கருத்து ஆசீர்வதிப்பார்கள் கருத்து சித்தமானார் மீண்டும் ஒரு காணொலி காட்சியிலே நாம் உங்களை சந்திப்போம் கருத்துடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமைய